கல்லை எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால் ஹஜ்ஜுக்குரிய அடுத்து அந்த துல்ஹஜ் பத்தாவது அன்னைக்கு செய்ய வேண்டிய இன்னொன்று என்னென்னா உலுஹியா கொடுக்கறது, குர்பான்னு சொல்லுவோம் இல்லையா, ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய குர்பான். குர்பான் கொடுக்கறதுனா எப்படி, ரெண்டு வகை இருக்குது. ஒன்று அதே மினாவில் நாமளே போய் ஆடை வாங்கி நாமளே அறுக்கலாம், அந்த வசதி அங்கே இருக்குது மினாவில். இது நம்மளுக்கு கொஞ்சம் மொழியெல்லாம் தெரியணும், அனுபவம் இருக்கணும். அப்படி இருந்தால் போய் ஆடை வாங்கி அறுக்கலாம், எவ்வளோ ரேட்டுன்னா அது பேசுவாங்கள்ல, எல்லாம் வியாபாரம் தானே, பேசி வாங்கி அறுக்கலாம். இல்லையா, நம்மளுக்கு அந்த அனுபவம்னா இல்லையா. அங்கேயே வந்து அரசாங்கம் நிறைய டென்ட் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் நம்ம வந்து டோக்கன் வாங்கிக்கலாம். அங்கங்கே கவுண்டர் இருக்கும், அந்த கவுண்டரில் வந்து நம்ம பேரையெல்லாம் கொடுத்தாச்சுன்னா அவங்க அந்த ஊழியாக கொடுக்கறதுக்கு அவங்க வந்து அரசாங்கம் தனி நபர்கிட்ட கொடுத்துடாதீங்க. தனி நபர் குர்பான் கொடுக்கணும் ஏமாற்றிட்டு போயிடுவான், அவன்கிட்டனா கொடுக்கக்கூடாது. அந்த கவுண்டரில் போய் ஊழியாக கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டரில் போய் நம்ம ரூபாயை கட்டிட்டோம்னா, ரியால் கட்டிட்டோம்னா நமக்காக வேண்டி அரசாங்கம் ஊழியாக கொடுத்துரும். நம்ம போய் ஆடை வாங்கி ஒட்டகத்தை வாங்கி கொடுக்கறது சிரமம். அப்போ அதனால் எவ்வளோ அது அந்த ரேட்டு ஒவ்வொரு காலத்துக்கும் வித்தியாசப்படும். அந்த ரேட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், காசை கொடுத்துட்டோம்னா டோக்கன் தருவாங்க, நமக்காக வேண்டி அவங்க அறுத்துருவாங்க. என்றைக்கு துல்ஹஜ் பத்தாவது அன்னைக்கு அறுத்துருவாங்க, இதுவும் செய்ய முடியும். இது ரெண்டாவது. அதாவது ஒன்று ஷைத்தானுக்கு கல் எறியணும், ஒரே ஒரு ஷைத்தானுக்கு, அடுத்து வந்து ஊழியாக கொடுக்கணும், அதாவது குர்பானி கொடுக்கணும்.